நண்பர்களே, நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் மட்டுமே. கிரகங்களில் மிகவும் மெதுவாக செல்லக்கூடியவர். எனவே இவரை மந்தன் என்றும் அழைப்பர். ஒருவரது வாழ்க்கை பயணத்தில் சனி பகவான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். பொதுவாக அனைவருமே சனி பகவான் என்று சொன்னதுமே அவர் தண்டிக்கும் கிரகம், பாடாய்படுத்துவார் என்று அச்சப்படுகிறார்கள். இங்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பல சாதனைகளை புரிந்தவர்கள், வரலாற்று நாயகர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், இவர்களின் ஜாதகங்களை பார்த்தால் சனி பகவான் நல்ல யோகமான நிலையில் இருந்திருப்பார். மேலும் ஏழரை சனியின் காலத்தில்தான் சிலர் யோகமான பலன்களை, அதிர்ஷ்டத்தை பெற்றிருப்பார்கள். அப்படி பார்த்தால் சனி பகவான் அனைவரையும் தண்டிப்பதில்லை. சனி திசை அல்லது ஏழரை சனியின் காலத்தில் படும் கஷ்டமானது அவரவர் முன்வினை கர்மாவின் அடிப்படையிலே அமைகிறது. ஏழரை சனியின் காலத்தை அல்லது சனி திசையின் காலத்தை குறைக்கும் வல்லமை உள்ள ஸ்தலம் ஒன்று உள்ளது. அதுதான் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு சனீஸ்வர பகவான் ஆலயம். பூலோகத்தில் சனீஸ்வர பகவானுக்கென்று உள்ள சுயம்பு ஆலயம் என்பது குச்சனூர்தான். இந்த ஆலயமானது சுருளியாரும் முல்லை பெரியாரும் இணைந்த கிளை நதியான சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் கலிங்க நாட்டை ஆட்சி செய்து வந்தார் தினகரன் என்ற மன்னர். நல்லாட்சி செய்து வந்த போதும் அவருக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. திருமணமாகி நீண்ட காலமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாததான் அது. ஒரு நாள் அரச தினகரனுக்கு கடவுளின் சித்தத்தால் அசரீரி ஒன்று கேட்டது. அதில், உன் வீட்டுக்கு ஒரு சிறுவன் வருவான், நீ அவனை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும், அதனால் உன் குறை தீரும் என்று கூறியது. அரசனான தினகரனும் அவருடைய மனைவி வெந்துருவையும் மகிழ்ந்து அரசு அசரேறி சொன்னபடி சந்திரவதனன் என்ற ஆண்மகனை தத்தெடுத்து வளர்த்து வந்தனர். சில மாதங்களுக்கு பிறகு அரசர் தினகரனின் மனைவி வெந்துருவை கர்ப்பமாகி அழகான ஆண்மகன் பிறந்தான். அவன் பெயர் சுதாங்கன். சுதாங்கனும் அவருடைய அண்ணனான சந்திரவதனனும் வளர்ந்து வந்த நிலையில் சுதாங்கனை காட்டிலும் வளர்ப்பு மகனான சந்திரவதனன் திறமையாலும் ஆற்றலாலும் சிறந்து விளங்கினான். இதை அறிந்த தந்தை தினகரன் வளர்ப்பு மகனான சந்திரவதனனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்தார். சில தினங்களில் தந்தை தினகரனுக்கு விதிப்படி ஏழரசனின் காலம் தொடங்கியது. உடல்நிலை மோசமானது. இந்நிலையை கண்ட வளர்ப்பு மகன் சந்திரவதனன் ஜோதிடரிடம் சென்று பரிகாரம் கேட்டான். அதற்கு ஜோதிடர், சனி பகவானை தரிசித்து வா, உன் தந்தையின் நோய் குணமாகும் என்று கூறினார். உடனே சந்திரவதனன் தென்னாட்டில் அழகிய பகுதியான மதுரையம்பதிக்கு அருகில் சுரபி நதி கரைக்கு சென்று சனி பகவானின் உருவத்தை கற்பனை செய்து இரும்பால் சனீஸ்வரனின் உருவத்தை செய்தான். உருவாக்கிய சனி பகவானை பார்த்து, கடவுளே, என் தந்தையின் அனைத்து துயரங்களையும் போக்கி அத்துன்பங்கள் யாவற்றையும் எனக்கு கொடுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வணங்கினான். அவன் குரலில் நெகிழ்ந்த சனி பகவான் அவன் முன் காட்சியளித்தார். நான் உன் தந்தைக்கு கொடுத்த துயரங்கள் யாவும் அவர் முற்பிறவியில் செய்த பாவங்களுக்காக மட்டுமே. இப்போது உன் வேண்டுதலை ஏற்று தந்தையின் துன்பங்கள் யாவற்றையும் போக்கி அந்த துன்பங்களை உனக்கு தருகிறேன். உன் நல்ல மனதை எண்ணி நீ வெறும் ஏழரை நாளிகை மட்டுமே துன்பத்தை ஏற்றால் போதும். இது கூட நீ முற்பிறவியில் செய்த பாவத்துக்காக கொடுக்கப்பட்டதுதான் என சனி பகவான் கூறினார். அதன்படியே சந்திரவதனன் சனி பகவானின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்தான். சந்திரவதனன் சுரபி நதிக்கரையில் தோற்றுவித்த சனி பகவான் திருவுருவமே குச்சனூர் ஆலய மூலவராக மாறியது. அது இன்றும் வணங்கப்பட்டு வருகிறது. செண்பக நல்லூர் என்று இருந்த ஊரே சந்திரவதனன் சுயம்பு சனீஸ்வர பகவானுக்காக குச்சுப்புள்ளினால் கோவில் கட்டியதால் குச்சனூர் என்றானது. 2000 வருடங்களுக்கு முன் தோன்றிய கோயில் என்றாலும் இது சுயம்புவாக தோன்றிய காரணத்தினால் இன்று வரை கும்பாபிஷேகம் நடக்கவில்லை. இக்கோவிலில் அரூப வடிவ லிங்கம் பூமியிலிருந்து வளர்ந்து கொண்டே வருவதால் இதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பு கட்டப்பட்டுள்ளது. குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபட நினைப்பவர்கள் தினமும் காலை 6 முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த ஆலயம் சென்று வழிபடலாம். சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பயிற்சி விழாவும் சிறப்பாக நடைபெறும். இக்கோவிலில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவானை கருக்கு வளையலாலும் மண்ணி இலைகளாலும் அர்ச்சிக்கலாம். அவரின் வாகனமாக உள்ள காகத்தை வணங்கி உணவிட்டு வழிபட வேண்டும். எள் தீபமிட்டு கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளு சாதம் பிரசாதம் வைத்து சனி பகவானின் ஆசீர்வாதத்தை அனைவரும் பெறலாம். நன்றி. மேலும் இதுபோல வித்தியாசமான தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம். எங்களது பதிவுகளை உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும். நன்றி.